கைஸ், வெல்கம் டு ஃபிலோ சாட். நான் உங்கள் ஸ்பைசி கனமா வந்தாச்சு. இன்னைக்கு ஃபிலோ சாட்டோட ஃபர்ஸ்ட் வீடியோ எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, சக்ஸஸ். எஸ், இந்த வேர்ட் மேலே காதல் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஒரு தடவை சக்ஸஸை தொட்டுட்டோம் அப்படின்னா, இட் வில் பிகம் எ ட்ரக், இட் வில் பி அன் அடிக்ஷன், கண்டிப்பாக. ஆனால் சக்ஸஸ் அடையிறது அவ்வளோ ஈஸி இல்லை. கரெக்டான கீயை பிடிக்கிறதுக்கு லக்கு வேணும், முட்டணும், மோதணும், உருளணும், பெறலணும், குட்டி கரணம் அடிக்கணும், நாய்ப்படாத பாடுபடணும் இப்படின்லாம் யாராவது சொன்னால் கண்டிப்பாக நம்பாதீங்க. சக்ஸஸ்ங்கிறது அவ்வளோ பெரிய மேட்டர்லாம் இல்லை. ரொம்ப யோசிக்க ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் சைக்கிள் ஓட்ட பழகிற மாதிரி தான். முதல்ல உருட்டுவோம், அப்புறம் டக்கடிப்போம், அப்புறம் ஏறி சீட்டில் உட்கார ட்ரை பண்ணுவோம், கீழே விழுவோம், வாருவோம். ஆனால் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஏறி உட்காந்து ஓட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் அது மறக்குமா? டெஃபினட்டாக மறக்காது. ஒரு விஷயத்தை நம்ம பழகிக்கிட்டோம் அப்படின்னா, எத்தனை வருஷம் பிரேக் விட்டாலும் சரி, அடுத்து நம்ம ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக அது மறக்காது. பழகுறதுக்கும் படிக்கிறதுக்கும் அதுதான் வித்தியாசம். படிக்கிறது மறக்கலாம், ஆனால் பழகுனது என்றைக்குமே மறக்காது. எல்லாரும் உங்கள் ஸ்கூல் டேஸில் ஒரு அப்ரிஷியேஷன் கூடயே வாங்காமல் இருந்திருப்பீங்க, இல்லை ஒரு ப்ரைஸ் கூடயே வாங்காமல் இருந்திருப்பீங்க. ஆஸ்கர் அவார்ட் வாங்கினா தான் சக்ஸஸ் அப்படின்னோ, இல்லை கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணால் தான் சக்ஸஸ்னோ நீங்கள் நினச்சா அது ராங். இன்றைக்கி மார்னிங் எழுந்துக்கிறீங்க, இன்றைக்கி இந்த ஒர்க்லாம் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, நினச்சபடி அந்த ஒர்க்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் முடிக்கிறீங்க அப்படின்னா அதுவே ஒரு சக்ஸஸ் தான். ஏன், நீங்கள் நினச்ச நேரத்தில் கரெக்டாக எழுந்திரிச்சாலே அது ஒரு சக்ஸஸ். எப்பவுமே லைஃப்பை பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுங்கள். எனக்கு எல்லாம் ஒன்றும் கிடைக்காது, இதெல்லாம் எனக்கு நடக்குமாப்பா, நான் எல்லாம் சாதிக்க முடியுமா, இப்படிலாம் நினைக்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணணும். நீங்கள் நிறைய விஷயங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிருக்கீங்க. உங்களை சுற்றி நிறைய பிளெஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குது. அது எல்லாம் உங்கள் கண்ணை திறந்து நீங்கள் பார்க்கல, அவ்வளோதான். ஜஸ்ட் ஓப்பன் யுவர் ஐஸ், கண்ணை திறந்து பாருங்கள், உங்களை நீங்களே கொண்டாடுங்க, உங்களை பார்த்து நீங்களே பெருமைப்படுற அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், டெடிக்கேட்டடாக இருங்க, பி பாசிட்டிவ், கண்டிப்பாக யூ வில் வின். மனுஷனுக்கு லைஃப்பில் கஷ்டம் இல்லாமல் இருக்காது. சி, எதுவுமே வேணாண்டா அப்படின்னு தோணும், உங்களை நீங்களே வெறுப்பீங்க, ஏன் சில டைம் செத்துடலான்னு கூட தோணும். பட் ஒரு விஷயம் சொல்லுங்கள், இரவுன்னு ஒன்று இருந்தால் பகல்னு ஒன்று கண்டிப்பாக வந்து தான் ஆகும். கஷ்டத்தை பார்த்த நீங்கள் சக்ஸஸ்க்கான ருசியை ருசிக்காமலேயே உயிரை விடுறது உங்களுக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய துரோகம் இல்லையா? எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருக்கட்டும், ஹார்ட் பிரேக்கே ஆகட்டும், அது எல்லாத்தையும் மாற்றி உங்களை மனசார சிரிக்க வைக்க உங்களால் மட்டும்தான் முடியும், உங்கள் சக்ஸஸால் மட்டும்தான் முடியும். ஆனால் அதுக்கு நீங்கள் ரொம்ப உழைக்கணும், விரும்பியே உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்தி உழைக்கணும். அப்படி இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி உங்களுக்கு கிடைக்கிற ஒரு புன்னகை இருக்கு இல்லையா, அந்த புன்னகையை அனுபவிச்சு பாருங்கள், அப்புறம் நீங்கள் யாருன்னு உங்களுக்கே தெரியும். கழுகு இருக்கு இல்லையா, அதோட லைஃப் ஸ்பேன் 70 இயர்ஸ், ஓகேங்களா? பட் ஃபர்ஸ்ட் 40 இயர்ஸ் அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் 40 இயர்ஸ்க்கு அப்புறம் அதோட அழகு, அந்த வாய் இருக்கு இல்லையா, அது வந்து மொட்டையாகிடுமா, அதோட இறையை அதால் பிடிக்க முடியாது, அதோட இறகு எல்லாம் ரொம்ப ஓல்டாகி முன்ன மாதிரி பறக்க முடியாதாம். அப்போ அது என்ன செய்யும் தெரியுமா, உயரமான ஒரு மலைக்கு போய் அங்குள்ள பாறையில் முட்டி மோதி தன்னுடைய அழகை தானே உடச்சிக்கும். அடுத்து புது அழகு உருவாகிற வரை அதை வெயிட் பண்ணும். அந்த வர்ற புது அழகு ரொம்ப ஷார்ப்பாக வெல் டிஃபைன்டாக இருக்கும். அந்த அழகை வச்சு அது முதல்ல செய்கிற வேலை என்ன தெரியுமா, தன்னோட சிறகை தானே பிச்சு போடும். பிச்சு போட்ட அந்த சிறகுகள் அகெயின் முளைக்கிறதுக்கு 5 மந்த்ஸ் ஆகும். இந்த 150 டேஸ் அது கன்விக்ஷனோட, வலியோட, உறுதியோடு இருந்து வெயிட் பண்ணும். அதுக்கப்புறம் ரீஎமர்ஜ் ஆகிற அந்த கழுகு முன்னே இருந்ததை விட அதிக வலுவாக வெளியில் வரும். தன்னோட ஸ்ட்ரென்த் போயிடுச்சுன்னு, அழகு பிளண்ட் ஆகிடுச்சுன்னு, தன்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு அது வெக்ஸாகி உட்காந்துருந்தா இந்த கம்பேக் பாசிபிளா? என்றைக்கும் நீங்கள் நினச்சது நடக்கலை, உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு முழு ரீசன் நீங்கள் தான், நீங்கள் மட்டும்தான். உங்களுடைய சோம்பேறித்தனமும் இயலாமையும் மட்டும்தான் எல்லாத்துக்கும் காரணம். ஸோ பி பாசிட்டிவ், பி ஸ்மார்ட், பி ஆக்டிவ், பி லாயல், அண்ட் விஷ் யூ ஆல் சக்ஸஸ். See you all again in another video. Until then, bye from உங்கள் ஸ்பைசி கனமா.